ஒரு நல்லது நடந்தா அடுத்தடுத்து நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஐயா கேஸ் முடிச்ச கையோட கேஸ் போட்ட மகாலட்சுமியையே அரவிந்த் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரா? கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. விசாலும் கோபத்தை வெளியில காட்டாத. இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நல்லா சிரிச்சு பழகி அதுக்கப்புறமா கழுத்து அறுக்கணும். என்னம்மா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. என் அண்ணன்னா அண்ணன் தான். தொட்டுட்டான் கெடுத்துட்டான்னு கேஸ் போட்ட பொண்ண அரவிந்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சு ஊர் வாயைய அடக்கி வச்சிட்டாரே. ஆமாமா, எங்க எல்லாருக்குமே அவர் எடுத்த முடிவு ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு மகாலட்சுமி ரொம்ப தங்கமான பொண்ணுமா. ஐயா பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு கல்யாணத்தை முடிவு பண்ணதுனால யாரையுமே கூப்பிட முடியல. அதனால ரிசப்ஷனை பெரிய அளவுல செய்யலாம்னு ஐயா முடிவு பண்ணிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும். எப்பேற்பட்ட குடும்பத்துல கல்யாணம் நடந்திருக்கு. சுத்தி 16 ஊர்ல சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. ஆமாமா, நீங்க இப்படி உட்காருங்க, நான் காபி பலகாரத்துக்கு அரேஞ்ச் பண்றேன். ராமையா, நாங்க எங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். எதுக்கு நீங்க உபசரிச்சிட்டு இருக்கீங்க? ரம்யா போமா, போய் என்ன இருக்குன்னு பாரு. என்னம்மா பாக்குற? இது உன்னோட வீடுமா? அப்படிதானே ராமையா? ஆமாம்மா, ஆமா. வா ரம்யா. அம்மா. என்ன ராமையா? நீங்க வந்திருக்கிற விஷயத்தை ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரட்டுங்களா? வேணா ராமையா. ஏன்னா எனக்கெல்லாம் சொல்லாம எங்க அண்ணன் சஸ்பென்ஸா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நான் அவங்களுக்கு ஷாக் கொடுக்க வேணா? அதுவும் சந்தோஷமான ஷாக்கு. அப்படிதானே ரம்யா? சொல்ல வேண்டாம் ரம்யா. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. புரியுதா? வா. நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது நீங்களும் கௌதமும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு நல்லதா தோணல. ஐயோ டாக்டர், நாங்களும் அவன் கூட இல்லைன்னா அவன் என்ன குடிச்சு குடிச்சு சீரழிஞ்சு போயிடுவானே. இவர் அவரோட இருந்தா சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுமா? பழைய சம்பவங்களை கௌதம் நினைச்சு நினைச்சு உங்க மேல கோபப்பட்டு அவர் மனநில பாதிப்புக்கு உள்ளாயிரலாம். அப்புறம் நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. புரியுது டாக்டர், ஆனா என்ன பண்றதுன்னா தெரியல. சார், உங்க பையனை விடுங்க. அவராவது ரொம்ப சின்ன வயசு. உங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு தான் ரெஸ்ட் தேவை. உங்க பையனோட நடவடிக்கைகளை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு பிபி ஏறும். டாக்டர், நீங்க சொல்றது மாதிரி கொஞ்ச நாளைக்கு அவன் கண் படாம நான் எங்கேயாவது போயிட்டான்னா கூட சுசீலாவால தனியா அவனை எப்படி சமாளிக்க முடியும்? அப்பான்னு மரியாதை இல்லாம எங்கிட்ட கத்துறான். என்ன ஒரு எதிரி மாதிரியே பாக்குறான். மகாவோட அவனுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் சார் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நீங்க தனியா இருக்கிறது நல்லது. டாக்டர், தனியா போனாலும் அவனை பத்தி நினைக்காம என்னால எப்படி இருக்க முடியும்? ரொம்ப செல்லமா வளர்த்த புள்ள சுசீலா. ஆண்டவன் ஏன் நம்மள இப்படி சோதிக்கிறான்? அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன்? அவங்கிட்ட நான் கோவப்பட்டு பேசியிருப்பேனா? இல்ல அடிச்சிருப்பேனா? ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிக்க வரான்? என் கண்ணு முன்னாலே அவன் குடிக்கிறான். இவதாண்டா அவன் முறப்பொண்ணு,
இவ்வளவுதான்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சின்ன வயசுல இருந்தே அவன் மனசுல ஒரு ஆசைய வளர்த்தது தப்பு போல இருக்கு டாக்டர். என்னங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நீங்க அமைதியா இருந்தாதான் நான் அமைதியா இருக்க முடியும். நான் அமைதியா இருந்தாதான் கௌதமன் நல்லபடியா பாத்துக்க முடியும். அவன் மனசு மாறணுங்க. அவனும் எல்லார் மாதிரியும் நல்லா வாழணும். அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி நாம பார்க்க வேணாமா? கண்டிப்பா பாப்போம்மா. ஒரு தாயா நீ நினைக்கிறது எந்த விதத்திலயும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கு அவன் முழு மனசோட சம்மதம் சொல்லணும் இல்லையா? அதனால கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணில் படாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? அவன் கண்ணில் படாம எங்க போவீங்க? தெரியலையே. ஆனா ஒன்னு சுசிலா, நான் பக்கத்துல எங்கேயாவது இருந்தேன்னு வச்சுக்க, நானே என் மனசு மாறி உன்னையும் அவனையும் பார்க்க வந்துடுவேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? யுஎஸ்ல என் தம்பி இருக்கான் இல்லையா, அங்க போய் ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா. என்னங்க பேசுறீங்க? நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க, டிஸ்சார்ஜ் கூட ஆகல. அதுக்குள்ள 2 ஃப்ளைட்ட புடிச்சு அத்தனை மணி நேரம் தனியா போறீங்கறீங்களே, எப்படிங்க முடியும்? இத பாரு, என் தம்பிய சிங்கப்பூருக்கு வர சொல்லிடுவேன். இங்க இருந்து சிங்கப்பூர் 4 மணி நேரம் தானே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் என்ன பத்திரமா யுஎஸ் கூட்டிட்டு போயிடுவான். நீ கவலைப்படாத. சரி சரி, முதல்ல இந்த விசால கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க தம்பி கிட்ட நானே பேசுறேன். ஆனா ஒரு விஷயம் சுசிலா, நான் எங்க இருக்கேங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, உன்ன தவிர. சரிங்க. ஆமை புகுந்த வீடும் அடங்காத பொம்பளை புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விசாலம் வேற வந்திருக்கா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மாமா போன். ஐயா தூங்குறாருமா. ஓ சரி, அந்த போனை கொடுங்க. யாருமா? ராமையா அங்கிள். ஐயோ, ஒவ்வொரு காரியம் முடிஞ்ச உடனே உங்க மாமா கிட்ட அவர் பேசி ஆகணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பேசிக்கிட்டே இருப்பார். அங்கே வரவேற்பு அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறதா இருக்கும். நீ கட் பண்ணுமா, அப்புறம் பேசிக்கலாம். சரி. அம்மா மகாலட்சுமி, நீ வேணா இங்கே உட்காரியா? குழந்தைய அந்த பக்கமாக வச்சு நான் அப்படியே உட்காருவா? பரவாயில்ல அத்தை, நீங்கள் உட்காருங்க. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விசாலம் வந்திருக்கிற விஷயத்தை சொல்லிடலான்னு பார்த்தா ஐயா ஃபோனை எடுக்கவே மாட்டேன்றாரு. என்ன பண்ணுறது? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடராமா, என்னது இது? என்ன விஷயம் விஷயமா சொல்லுங்க அங்கிள், நானே மாமா கிட்ட சொல்லிடுறேன். அது அது வந்துமா? சொல்லுங்க அங்கிள், நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. இல்லம்மா, இத உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியலம்மா, இருந்தாலும் சொல்றம்மா. ஐயாவுக்கு விசாலம்னு ஒரு தங்கச்சி இருக்கு. அவங்க யாரு சொல் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் அடங்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பேரு ரம்யா. ரம்யாவை அரவிந்துக்கு கட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஐயா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஐயாவும் ஐயா குடும்பமும் நாசமா போயிடணும்னு
அவங்க மண்ணை வாரி தூத்தி விட்டு போயிட்டாங்கம்மா. ஆனா இப்ப திடீர்னு வந்திருக்காங்கம்மா. அவங்கள பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்மா. நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிற விஷயத்த ஐயா கிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லிடுறீங்களா? சரிங்க அங்கிள், நான் சொல்லிடுறேன். சரிம்மா. என்னம்மா என்ன விஷயம்? ஆணி சுவத்துல ஒண்ணு பழசா போச்சு, புது ஆணி போடவா? இத கேக்க போன் பண்ணுவாருமா? அப்படிதானே? ஐயோ அத்த பாவம், இந்த விஷயத்த கேட்டா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே. என்னதான் சொன்னாரு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி தான் இதை சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாருன்னு நான் மறந்துட்டேன். முக்கியமான விஷயமா இருந்தா எப்படியா இருந்தாலும் உனக்கு அது ஞாபகம் இருக்கும். உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். விட்டுரு. யாருக்குமா ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? மருதுவுக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவன மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வேணும். இந்த ரவுடிங்களோட பொறுக்கிங்களோட சவகாசம் வச்சே உன் காலத்தை வீணடிச்சிட்டியம்மா. சும்மா இருடி, நல்ல விஷயம் நடந்திருக்கிறப்ப ஏன் இப்படி அவசகனமா பேசுற? நல்ல விஷயம் உங்க அண்ணன் வீட்டுல நடந்திருக்கு, எனக்கு அது துக்கமான விஷயம். ஏய் ரம்யா, கல்யாணங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சந்தோஷமான விஷயம் கிடையாது. சில பேருக்கு அது துக்கம், வலி, வேதனை, அவமானம். எனக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் அரவிந்த் இஷ்டப்பட்டு நடந்திருக்கும்னு தோணல. இத பாரு ரம்யா, எனக்குள்ள ஒரு பட்சி இருக்கு, அது என்கிட்ட அடிக்கடி பேசும். அது எனக்கு எப்பெல்லாம் நல்லது நடக்க இருக்கோ அப்பெல்லாம் பேசும். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அது இப்போ பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குடி. நாம இந்த வீட்லயே இருந்துகிட்டு எல்லாரும் நம்புற மாதிரி நடிச்சு எல்லார பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம நினைச்சத சாதிக்கணும். நிறுத்துமா. என்னமா நீ நினைச்சது நடக்க போகுது? அரவிந்த் அத்தா தான் உன் புருஷன்னு நீ சொன்ன, அதை நான் நம்பினேன். அவனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆச்சு, அப்பவும் அரவிந்த் தான் உன் புருஷன்னு சொன்ன, அப்பவும் நான் நம்பினேன். அஞ்சலி செத்துட்டான் இங்க வந்தா, இப்போ மகாலட்சுமின்னு யாரோ ஒருத்தி அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நீ இப்பவும் அரவிந்த் தான் உன் புருஷன்னு சொல்ற. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கமா? கோவப்படாத தாயி, நீ இந்த வீட்டு மருமகளா வரணுங்கிறது இந்த அம்மாவுடைய ஆசை. சொத்தும் சுகமும் பணமும் கௌரவமும் அந்தஸ்தும் நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டுல உங்க அப்பனால சீரழிஞ்ச என்ன மாதிரி இல்லாம நீ சந்தோஷமா வாழணுங்கிறது என்னோட ஆசை. ஒரு பிச்சைக்காரியோட கோடீஸ்வர கனவு. இதுக்காக தான் நான் வாழறேன். அவமானப்படுத்தப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மகாலட்சுமி வரட்டும், அவ எப்படி வாழறான்னு நானும் பாத்துடுறேன். நீ எனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாமா. நான் என்ன சொன்னாலும் நீ ஏன்னு கேட்க கூடாது, நான் என்ன செஞ்சாலும் நீ எதுக்குன்னு யோசிக்க கூடாது. நான் என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய நல்லதுக்கு தான் நீ நினைக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும். மருது? நான் மருது இல்ல, அவரோட வீட்டுக்காரமா பேசுறேன். அவரு பாளையங்கோட்டை ஜெயில இருக்காரு. இந்த மருது வேற ஜெயில இருக்கான். நாம முன்னாடியே வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தோம்னா இந்த கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணியிருந்திருப்பேன். பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன் உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு.
முடியலனா முடியலனா உனக்கு இடைஞ்சலா இருக்கற மகாலட்சுமிய கொன்னாவது உன் கழுத்துல அரவிந்த தாலி கட்ட வெப்ப இத நான் கும்பிடுற காளி நடத்தி வெப்ப இது உனக்கு உன் அம்மா பண்ணி கொடுக்கற சத்தியம் மகாலட்சுமி இங்க வா இதுதான் நம்ம வீடு ராமையா ராமையா அம்மா ஒண்ணு மாப்பிள வந்துட்டாங்கப்பா ஆர்த்தி எடுக்கணுமே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ரெடிமா ஆர்த்திய நான் எடுக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் வரவேற்பு கொடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கறேன் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நான் வருவேன்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கலல்ல ஆரத்தி எடுக்கிற உரிமை எனக்கு தானே இருக்கு அப்படிதானே அண்ணி அண்ணனுக்கு தான் தங்கச்சி வந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல அப்படிதானேண்ணா ஆமா நான் எதிர்பார்க்கத்தான் இல்ல நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் விஷாலம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆர்த்தி எடுத்துருமா என்ன மருமகனே அள்ளி குடுப்பீங்கன்னு பார்த்த அட்லீஸ்ட் கிள்ளியாவது குடுப்பீங்கன்னு பார்த்த நுள்ளியா கூட குடுக்க மாட்டேங்கிறீங்களே இந்த பிச்சைக்கார காசு எனக்கு வேண்டாம் ஏய் பார்வதி இது எனக்கு தேவையில்லை இந்த அப்படி நீதான் மகாலட்சுமியா இவ என்னோட பொண்ணு ரம்யா ஹாய் பரவாயில்லையே பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை தரதுக்கு கத்து வச்சிருக்கியே ரொம்ப சந்தோஷம் எங்க அரவிந்த் முன்னாடி காதல தோத்து இப்போ உன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான் இந்த வாழ்க்கை நிறைவா நல்லபடியா வாழணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேமா நீ நல்லா இருக்கணும்மா நீயும் அரவிந்தும் நல்லபடியா வாழணும்னு தான் எங்க அண்ணன் இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சிருக்காரு ஏன் மனசார சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப வருஷம் வாழணும் இதுதான் என்னோட ஆசை என்னோட பொண்ணுக்கும் அரவிந்துக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா
விதிவசத்தால அது நடக்கல. பரவாயில்ல, அதனால என்ன, எங்க அண்ணன் உனக்கு ஒரு வழி காட்டின மாதிரி எங்களுக்கும் ஒரு வழி காட்டுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப நாளைக்கு நல்லபடியா வாழணும். விசாலா, இதுக்கு முன்ன நீ நடந்துகிட்ட விதம், எனக்கு இந்த வீட்டுக்கு நீ கொடுத்த சாபம், இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே அனுமதிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் தப்பு செய்தவங்க யாரா இருந்தாலும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதனாலதான் இப்ப உன்னை வீட்டுல இருக்க அனுமதிக்கிறேன். நீ திருந்திட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமாய் வரும்போது எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம், நல்ல விதமா இவங்களை ஆசீர்வாதம் பண்ண. நல்லது, மேற்கொண்டு பேச வேண்டியத உள்ள போய் பேசிக்கலாம். ஆமாமா, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். ரம்யா, இங்க குடும்பம் என்ன, மகாலட்சுமி வலது காலம் எடுத்து வச்சு வாமா. வேட்டாடா வைக்கிறீங்க வேட்டு, உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வைக்கிறேன் வேட்டு.